ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் டு வெங்கடேஸ்வர இன்ஜினியரிங். இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருப்போம். அதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, டிராக்டர் டிப்பர் வந்து என்ன மாதிரி ஒர்க் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த டிராக்டர் டிப்பர்ல யூஸ் பண்ணக்கூடிய சீட்டு எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து அதை வந்து ஒரு கிளியரா ஒரு கிளியர் கட்டா இப்படிதான் அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடியே வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டு கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து ஷீட்டு தான். இதில் வந்து ஒதுங்கினது, அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய ஷீட் இருக்கும், அதில் தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிட்டு பாக்கியை ஒதுக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒதுங்கின ஷீட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா. இது எல்லாமே ஒரே ஷீட்டு கிடையாது. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அகத்தில் வெர்னியர் காலிப்பர் வச்சுருக்கேன். ஸோ அளந்தே பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெட்டீரியல், அதாவது டிராக்டர் டிப்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று ஜிஏ யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து எம்எஸ் யூஸ் பண்ணலாம். எம்எஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் எம்எஸோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஒரு தேனிரும்புன்னு சொல்லுவாங்க. ஜிஏ அப்படிங்கிறது கலாய், அதாவது எதுக்கு வந்து இதுக்கு இதுக்குள்ள வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்எஸ் அப்படிங்கும் போது கொஞ்சம் துருப்பிலே இருக்கும். இதை கொண்டு போய் ஒரு தண்ணியில் நினச்சிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, தண்ணியில் நினச்சிட்டு வெளில எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு 24 hours பார்த்தீங்கன்னா இது மேலே ஒரு மஞ்சளாக அப்படியே துரு பிடிக்க ஆரம்பிக்கும். அதிகமாக அப்படியே துரு பிடிச்சி சீக்கிரத்தில் வந்து அரிக்கக்கூடிய ஒரு தன்மை எம்எஸ் குண்டு. ஜிஐ அப்படி கிடையாது, இது மேலே பார்த்தீங்கன்னா ஜிஐ முலாம் இருக்கும். ஸோ இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து துரு பிடிக்காது. ஸோ இது வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும், ஜிஐ மெட்டீரியல் அதனாலதான் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், ஏன்னா ரேட்டு இருக்கும். ஸோ நான் வந்து நான் சொல்லக்கூடிய ரேட்டு வந்து ஒரு அப்ராக்சி தான், ஏன்னா நான் வந்து பர்ஃபெக்டான ரேட்டை சொல்லலை. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு ரேட் இருக்கும், உங்கள் ஊரில் ஒரு ரேட் இருக்கும். ஸோ என்ன வீடியோவில் இதெல்லாம் சொன்னால் எங்கள் ஊரில் இந்த ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு யாரும் கேட்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இது வந்து ஒரு கிலோ மெட்டீரியலோட ரேட் வந்து 100 rupees அப்படின்னா, இது வந்து ஒரு 130 rupees, அதாவது 130, இந்த ரேஞ்சில் இருக்கும். அதாவது 20 rupees 25 rupees கூட வரும் இந்த மெட்டீரியலோட ரேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யூஸ் பண்ணக்கூடிய பட்டை, இதுவும் இது வந்து ஜிஐயில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. ஸோ இது வந்து நம்ம எம்எஸ்ல தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பரோட அந்த கார்னர், அதாவது ஒரு பட்டை இப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொசிஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் செரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டேப்பர், இந்த மாதிரியான டேப்பர் டிப்பரில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் போகிறோம். ஸோ அந்த மண்ணை வந்து அதுக்குள்ளே போய் சேர்றதுக்கான அந்த கால இடைவெளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டிப்பர் செரித்து அந்த ஸ்வீட் வீணாக போகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்பரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன கேஜில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பர்சனல் வாட்ஸ்அப்புக்கு அடித்து கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல, அதனால் நம்ம வந்து இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். கேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய என்ன கெப்பாசிட்டி வச்சுருக்கோ நம்ம அந்த அடிக்கலாங்க. இப்போ இந்த டிப்பரில் பார்த்தீங்கன்னா 10 gauge ஷீட்டு கலாயில் யூஸ் பண்ணியிருக்கோம், ஜிஐன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஜிஐயில் 10 gauge ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடு 12 gauge ஷீட்டு, இது வந்து அதை வந்து ஒரு வாரையாக ஒதுங்கினதுங்க. ஸோ வந்து இது இந்த கேஜை பார்த்துக்கோங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12 gauge ஷீட்டு. ஒரு சில பேரால் முடியாதுங்க, இவ்வளோ தூரம் மெட்டீரியல் கொடுத்து காசு கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு 20,000 கிட்ட வந்துடும் வரும். ஸோ வந்து என்னால் முடியலங்க, கொஞ்சம் மெலிசான ஷீட்டாக இருந்தாலும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து 14 gauge ஷீட் யூஸ் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு டிப்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளோரிங், அதாவது கீழ் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தா பக்கத்தில் நாங்கள் ஓட ஒரு ஷோ பண்ணுறோம் பாருங்கள், பக்கத்தில் அதாவது கீழே வந்து ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா 10 gauge ஷீட்டு ஓட உள்ளா, சைடு பார்த்தீங்கன்னா அதாவது சைடு அடைப்புன்னு சொல்லுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா 12 gauge ஷீட் பண்ணலாங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் எல்லா டிப்பர்லையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சப்போஸ் நமக்கு வந்து காசு கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளோரிங் வந்து 12 gauge, சைடில் பார்த்தீங்கன்னா 14 gauge நம்ம பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் இதில் வந்து பெரிய ஒரு விஷயமே கிடையாது, டிப்பரை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணமான ஒரு விஷயம்தான். ஒன்று நம்ம பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் தான், பட்ஜெட் நம்மளால பண்ண முடியும், கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃப்ளோரிங் வந்து 10 சைடு வந்து 12 பண்ணலாம். ஒருவேளை நம்மளால அந்த அளவுக்கு போக முடியாது, ஓரளவுக்கு லெவலான பட்ஜெட் தான் அப்படின்னா ஃப்ளோரிங் வந்து 12, சைடு அடைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 14 பண்ணிக்கலாங்க. ஆனால் வந்து 14-12 வந்து லாங் லைஃப் கிடையாது, சீக்கிரமாகவே வீணாக போயிடும். இதோட ஷீட்டோட கேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஷீட்டுக்கும் பாருங்கள், இது வந்து இதுவும் ஒதுங்கினது தான், இதுவும் ஒதுங்கினது தான். இதோட கேஜை பாருங்கள், இதோட கேஜை பாருங்கள். ஸோ இதுலேயே உங்களால் புரிஞ்சிக்க முடியும் எது வந்து லாங் லைஃப் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ண வேண்டிய விஷயத்தில் இருக்கீங்க. முக்கியமாக உங்களோட பட்ஜெட், அந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்குது, நம்மளால் இதை பண்ணிட முடியும் அப்படின்னா லாங் லைஃப் வரதுக்கு இந்த மாதிரி ஜிஐயில் போட்டுக்க முடியும். ஜிஐயில் பார்த்தீங்கன்னா சைடு அடைப்பும் ஜிஐலேயே போட்டு முடியும், ஃப்ளோரிங்கும் ஜிஐயில் போட முடியும். மற்றபடி இந்த பட்டை வைக்கிறது சைடு அதாவது கார்னர் பீஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து எம்எஸ்ல தான் பண்ண முடியுங்க.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கிளியர் கட்டா வந்து சொல்லியிருக்கேன்னு நான் நம்புறேன். இந்த டிப்பர் சம்பந்தமான ஷீட்டு என்ன கேஜ் இதெல்லாம் உங்களுக்கு புரியும், புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல இந்த வீடியோ சொல்லுங்க. வீடியோ புரிஞ்சுதான் மறக்காம லைக் பண்ணுங்க. டிப்பர் வச்சிருக்காங்க, டிராக்டர் வச்சிருக்காங்கன்னா அந்த நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை பத்தின ஒரு நாலேஜ்ல இருப்பாங்க. நீங்க வந்து முக்கியமா நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து 12 கேஜ் ஷீட்டோ 10 கேஜ் ஷீட்டோ பட்ஜெட்டை வந்து இந்த ஷீட்ல தான் கம்மி பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எந்த ஒரு டிப்பர் வேலை பார்த்தாலும் உங்களோட பட்ஜெட்டை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இந்த ஷீட் தான். நான் வந்து 12க்கு பதிலாக 14 போட்டு நான் வந்து பட்ஜெட்டை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னா பட்ஜெட் கம்மி பண்ண முடியும். பட் ஆனால் லேபர் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க 10 போட்டாலும் சரி, 12 போட்டாலும் சரி, 14 போட்டாலும் சரி, ஒரே லேபர் தான் வாங்குவாங்க. அது என்னோட ஒர்க் ஷாப்னு கிடையாது, எல்லா ஒர்க் ஷாப்லயும் அதே தான். அதுல எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, ஏன்னா அவங்களுக்கு வேலை ஒண்ணுதான். நீங்க வந்து 10க்கு பதிலா வந்து நான் 12 போட்டு ரேட்டை கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது ஓகே, அது உங்களோட ப்ராப்ளம். பட் ஆனா லேபர் ஒன்னாதான் வரும். காரணம் என்னன்னா வேலை ஒண்ணுதான் எங்களுக்கு. அதனால நீங்க வந்து 12 போடுறீங்க, மெலிசான பிளேட் ஏத்துறீங்க அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரே வேலை தான் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கறதுனால லேபர் ஒன்னாதான் வரும். அதனால லேபரை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஓகேப்பா நம்ம வந்து நல்ல விதமே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றதுதான் பெட்டர். சத்தனமான ஒரு ஐடியா, நான் அதை சஜஷனும் பண்ணுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெலிசான ஒரு தகடை போட்டு ஒரு 3-5 வருஷம் வர வேண்டியது, ஒரு 2-3 வருஷத்துலேயே போயிடுச்சுன்னா என்ன பண்ண போறீங்க? திருப்பி நீங்க தானே செலவு பண்ணுறீங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது பெட்டரா பண்ணிட்டு போயிருது கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும். நான் இதை சொல் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்கு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்படும் அதையும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து இப்போ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி எங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆயிரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது